ஹாய் எவ்ரிபடி, ஆட்டோ ராணிகளின் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகைகளின் அற்புத தீபாவளி கொண்டாட்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவர் உழைப்பால் உயர்ந்தவர், இன்னமும் உழைப்பால் உயர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற பெயரால் எப்போதுமே உழைக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் மகத்தான மகான் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இப்போது தன்னுடைய ரசிகைகள் அருமையான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க. இதோட வேற என்னங்க வேணும் நம்ம ரஜினி ரசிகனா இருக்கிறதுக்கு? இதுக்குதான் இந்த தொழில் நாங்க ரஜினிகாந்த் லைக் பண்ணி இந்த இன்னைக்கு இவங்க யாருடைய தயவும் இல்லாம தன்னுடைய சொந்த உழைப்பால, ஆனா எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனா உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு அந்த வெறியோட வந்திருக்காங்கல்ல, அதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகைகளும் சரி ரசிகர்களும் சரி. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா செலிபிரிட்டியும், எல்லா ஹார்ட் ஒர்க்கர்ஸ், எல்லா உயரத்தில் இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன நினைச்சிங்க? நல்லது மட்டுமே யோசிப்பாங்க, நல்லது மட்டுமே செய்வாங்க, நல்லது மட்டுமே பார்ப்பாங்க, அந்தமாரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். ஏன் அப்படின்னா தலைவர் சொல்லி கொடுத்த பாடங்க, எல்லோருக்கும் பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன பெரியவர்களை மதிக்கணும் அப்படின்னு. ஆனால் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மதிக்கிறதுக்கு வயது வரம்புலாம் தேவையில்லை, சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எல்லா தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? குடும்பத்தை பாருங்கள், அப்பா அம்மாவை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு குடும்பம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு. இதுபோல் ஒரு அற்புத மனிதருக்கு நம்ம ரசிகராக இருக்க, ரசிகராக இருக்கணும்னா அது ஆண்டவனுடைய கிருபை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு விழா மேடையில் சொல்லுவார், என்னுடைய ரசிகர்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், உலகமே சொல்லும் அப்படின்னு சொல்லுவார். தன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு. இன்னைக்கு அந்த அருமை சகோதரிகள் நல்ல கை நிறைய சம்பாதித்து இன்னைக்கு தீபாவளியை கொண்டாட்டம், அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள உண்மையிலுமே கோடான கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்கணுமா? அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் நான் நினைக்கிறேன், பாருங்கள் பாருங்கள். இவங்க யாரையும் நம்பாமல் தன் கையை நம்பி உழைத்து இன்றைக்கி தலைவருடைய நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் அப்படின்னு அந்த பாட்டை போட்டு கொண்டாடுறாங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆட்டோ ராணிகளுக்கு நம் தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க, என்ன ஒரு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.